இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில்கள் செப்டம்பர் 21. பகவானை ஏழை பங்காளன் என்று ஏன் சொல்கிறார்கள்? பெரும்பாலும் ஏழை குழந்தைகள் சிறிதளவு ஞானத்தை எடுத்து பெரிய செல்வந்தர் ஆகிறார்கள். குப்பை மலை பொழிபவர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார்? அகங்காரம் வந்து கோபத்தினால் வீண் பேச்சு பேசுபவர்களை குறிப்பிடுகிறார். யோகம் என்றால் என்ன? பகவானை நினைவு செய்வதே யோகம் ஆகும். பகவான் எதை மறைமுகமான கடின உழைப்பு என்கிறார்? கீழான நிலையிலிருந்து உயர்ந்த தூய்மையான நிலைக்கு மாறுவது கடின உழைப்பு என்கிறார். ராஜா ஆவதும் பிரஜையாவதும் நம் முயற்சியில் இருக்கிறது, சரியா தவறா? சரி. நம் வாயிலிருந்து எந்த வார்த்தைகள் வெளிவர வேண்டும்? ஞான ரத்தினங்கள் தான் வார்த்தையாக வெளிவர வேண்டும். துக்கம் வேதனை நிறைந்த உலகம் எப்போது முடியும்? நாம் குணங்களால் கலைகளில் முழுமையாகும்போது முடியும். எப்போது நாம் பறக்க முடியும்? ஞானம் மற்றும் யோகத்தின் இரண்டு இறக்கைகள் வலிமையாகும் போது பறக்க முடியும். நன்றி. ஓம் சாந்தி.